கோழிக்கோட்டில் செயல்படும் தொலைக்காட்சி அலுவலகத்தில் கேரள போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனைக்கு ஊடகத்துறையினர் அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கடந்த 2020 July 5 30 கிலோ எடையுள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டது. இதில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு பெற்ற தூதரக அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சட்டவிரோதமாக வளைகுடா நாடுகளிலிருந்து தங்கம் கடத்தியதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரபல மலையாள தொலைக்காட்சியான ஆசியாநெட் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து கேரள போலீசார் அந்த தொலைக்காட்சி அலுவலகத்தில் சோதனையிட்டுள்ளனர். மேகாலயா மற்றும் நாகாலாந்து முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, நாகாலாந்து மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வியாழக்கிழமை என்று அறிவிக்கப்பட்டன. இந்த முடிவுகளின்படி திரிபுராவில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க உள்ளது. நாகாலாந்தில் கூட்டணி கட்சியான தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியுடன் இணைந்து பாஜக ஆட்சி அமைக்கிறது. மேகாலயாவில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜகவின் உதவியோடு தேசிய மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலையில் நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகளின் பங்கேற்பு விழாக்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். மறுநாள் திரிபுராவில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். தமிழகத்தில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரவிய விவகாரத்தில் மத்திய அரசு எந்த அக்கறையையும் காட்டவில்லை என பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். தமிழர்கள் வட இந்தியர்களை தாக்குவதாக வதந்திகள் கிளம்பின. இந்த விவகாரம் பீகார் சட்டமன்றத்தில் 2 விவாதத்திற்கு வந்த நிலையில் இரு மாநில உறவுகளை பாதிக்கும் அளவிற்கு பூதாகரமான பிரச்சினையாக உருவெடுத்தது. இதனையடுத்து பீகாரில் இருந்து ஒரு குழுவை தமிழகத்திற்கு அம்மாநில அரசு அனுப்பி வைத்தது. இதற்கிடையே தமிழகத்தில் வட இந்தியர்களுக்கு தமிழக அரசு முழு பாதுகாப்பு அளித்துள்ளதாக பீகார் அரசை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு போதுமான அக்கறை செலுத்தவில்லை என பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சுமத்தியுள்ளார். மதுபான கலால் வரி கொள்கை முறைகேட்டு வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ பல கோப்புகளில் மிரட்டி கையெழுத்து வாங்க முயல்வதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருக்கிறது. மணீஷ் சிசோடியாவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கைது செய்த சிபிஐ 5 விசாரணை காவலில் வைத்திருந்த போதும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் சரியாக விசாரிக்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்ததால் மேலும் 2 அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கொடுமைப்படுத்துவதாகவும் பல கோப்புகளில் கையொப்பமிட மிரட்டுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த பயணியிடமிருந்து 10 ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் துபாயிலிருந்து வந்த பயணியை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது சுத்தமான 24 தங்கம் கொண்ட 18 தங்க கட்டிகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 10,28,00,000 ரூபாய் என சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் மேக் இன் இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி உள்ளிட்ட தேசிய பண்டிகைகளில் பயன்படுத்தப்படும் பட்டாசுகள் போன்ற பல்வேறு பொருட்கள் மிகவும் குறைந்த விலையில் சீனாவிலிருந்து ஆண்டுகளில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததால் உள்நாட்டு தொழில்கள் நலிவடையும் நிலைக்கு சென்றன. ஆனால் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை கொண்டாடும் பொதுமக்கள் இந்திய தயாரிப்பு பொருட்கள் தான் வேண்டுமென கேட்பதாக டெல்லியில் உள்ள சாதர் பஜார் திரு கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரரின் மனைவி மீது ராஜஸ்தானில் போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் காங்கிரஸ் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி ஜெய்ப்பூரில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் மனைவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். அப்போது உயிரிழந்த வீரர் ஒருவரின் மனைவி மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சில தினங்களுக்கு முன்பு கல்வான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரருக்கு சிலை வைத்த அவரது தந்தை மீது போலீசார் தாக்குதல் நடத்தி கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது.
குருகிராமில் G20 கூட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகளை திருடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊழலுக்கு எதிரான ஆலோசனை நடத்தும் விதத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இதற்கான அலங்கார அமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் சங்கர் சவுக் பகுதியில் பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சொகுசு காரில் வந்த இரண்டு பேர் அவற்றில் சிலவற்றை திருடிச் சென்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகின. இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரான மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத்துறை தவறாக பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதுகுறித்து முதலமைச்சர்கள் சந்திரசேகர ராவ், மம்தா பானர்ஜி, பகவத் மான், அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் 8 பேர் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அதில் இந்தியா ஜனநாயக நாடாக இருப்பதாகவும் இதில் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனை பார்க்கும்போது நாடு ஜனநாயகத்திலிருந்து எதேச்சதிகாரத்தை நோக்கி மாறி வருவதாக கருத வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் கையெழுத்திடவில்லை. தைரியத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் இடையிலான போராட்டம் என பாஜக விமர்சனத்திற்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். லண்டனில் உள்ள மகாத்மா காந்தி சிலை, குருபசவண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்களுடன் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பாஜகவின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து பேசிய அவர், இது தைரியத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையிலான போராட்டம் என தெரிவித்தார். தனக்கு எதிரான விமர்சனங்களுக்கு தான் பயப்பட மாட்டேன் என்றும், அவர்கள் தன்னை எவ்வளவு அதிகமாக தாக்குகிறார்களோ அது தனக்கு நல்லது என்றும் ராகுல் காந்தி கூறினார். தான் வேண்டுமா, ஏக்நாத் ஷிண்டே வேண்டுமா என மக்கள் முடிவு செய்வார்கள் என மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ரத்னகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் பறித்த தேர்தல் ஆணையத்தால் சிவசேனாவை தன்னிடமிருந்து பறிக்க முடியாது என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். யார் வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும், அவர்களின் தீர்ப்பை தான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறினார். மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு உத்தவ் தாக்கரே கோரிக்கை விடுத்தார். பிரமோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல், கப்பல், விமானம் மற்றும் தரையிலிருந்து செலுத்தத்தக்க பிரமோஸ் சூப்பர் சானிக் குரூஸ் ஏவுகணைகளை தயாரித்துள்ளது. இது ஒலியின் வேகத்தை போல் 3 மடங்கு வேகத்தில் பாயக்கூடியது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பூஸ்டர் பயன்படுத்தப்பட்ட இந்த பிரமோஸ் ஏவுகணையை நேற்று இந்திய கடற்படை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் இருந்து ஏவப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை முன்பு இந்திய எதிர்ப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது தொடர்பாக சுவிட்சர்லாந்து தூதரை அழைத்து இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் உள்ள ஐநா கட்டடத்திற்கு எதிரில் இந்தியாவுக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து இந்தியாவுக்கான சுவிட்சர்லாந்து தூதருக்கு இந்தியா சம்மன் அனுப்பியது. அதனை ஏற்று மத்திய வெளியுறவு அமைச்சக அலுவலகத்திற்கு வந்த சுவிட்சர்லாந்து தூதரிடம் இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்தது. அப்போது இந்தியாவின் கவலைகளை சுவிட்சர்லாந்து அரசிடம் தெரிவிப்பேன் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் ஜெனீவாவில் அனைவருக்கும் சுவரொட்டி ஒட்ட அனுமதி உண்டு என்றும், அதில் உள்ள கருத்துக்களை சுவிட்சர்லாந்து அரசு ஆதரிக்கவும் இல்லை, அது தங்கள் அரசின் நிலைப்பாடு இல்லை என்றும் தூதர் விளக்கமளித்தார்.